அண்ணா கவனிடா கண்ணா tan squared a minus tan squared b equal to sin squared a minus sin squared b divided by புரியுதா வகுத்தல் இது cos squared a into cos squared b முதல் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் எப்ப இந்த ப்ரூவ் தட் கொடுத்தாலும் எல்ஹெச்எஸ் எழுதணும் எல்லா குழந்தையாலையும் இந்த முதல் ஸ்டெப்பை எழுத முடியும் யாரு இதை ஒமிட் பண்ணவே வேணாம் ப்ரூவ் தட் ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அதனால எனக்கு வராது இதெல்லாம் வேணாம் எந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வேணாம் அடுத்து இந்த டான் ஏ அதுவும் உனக்கு தெரியும் டான் தீட்டாவுக்கு என்ன போடுவோம் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இது எல்லா குழந்தைக்கும் தெரியும் தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சுக்கோ இந்த தீட்டா இருக்கிற இடத்துல ஏ வந்தா சைன் ஏ பை காஸ் ஏ பி வந்தா சைன் ஏ பை காஸ் பி அப்ப அது மாதிரி மாத்திக்கலாமா இங்க அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் sin squared a என்ன மிஸ் இங்க sin a னு சொல்றீங்க இங்க sin squared இங்க tan squared னு குடுத்துருக்கு அதனால sin squared a by cos squared a ரைட்டா minus sin squared b by cos squared b இந்த ஸ்டெப்பும் புரிஞ்சதா புரியலையா எளிமையா தான இருக்கு செஞ்சிரலாம் அடுத்து குறுக்கு பெருக்கல் ரைட்டா ஏனா மீசிமா கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அதனால அப்ப இங்க என்ன பண்ணனும்னா sin squared a-வ எதால பெருக்குறோம் cos squared b-ஆல பெருக்குறோம் நான் என்ன பண்றேன் இங்க டாட் வச்சு தான இப்படி cos squared b னு எழுதுங்க ரைட்டா புரியுதா புரியல இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்க கொஞ்சம் பிராக்கெட் போடுறேன் இந்த இடத்துல அது ஏன் அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல தெரியும் divided by cos squared a into cos squared b ஏன்டா கண்ணா நியூமரேட்டரை நம்ம எதால பெருக்கினாலும் டினாமினேட்டரையும் அதால பெருக்கணும் டினாமினேட்டரை எதால பெருக்கினாலும் நியூமரேட்டர் அதால பெருக்கணும் தொகுதி பகுதி ரெண்டையும் பெருக்கணும் எப்ப பெருக்கினாலும் அடுத்தது மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இன்டு இங்க என்ன இருக்கு காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை இது எதால பெருக்கிறோம் காஸ் ஸ்கொயர் பி இன்டு காஸ் ஸ்கொயர் ஏ இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் ஏ இன்டு காஸ் ஸ்கொயர் பி னு எழுதலாம் எப்படி வேணும்னாலும் எழுதிக்கலாம் சரியா இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஹால்ல போய் இந்த டவுட் வருதுன்னு ப்ராப்ளத்தை விட்டுட்டு வரீங்க ஒண்ணும் கிடையாது புரியுது அடிக்கண்ண முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக தான் சொல்றேன் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மேல என்னடி கண்ணு இருக்கு சைன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் அப்ப மேல எல்லாமே சைனா மாறணும் நமக்கு அப்ப என்ன ஐடென்டிட்டி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin squared theta plus cos squared theta equal to 1 அப்ப எனக்கு இந்த cos squared என்னவா மாறணும் in terms of sin squared ல மாறணும் அப்ப cos squared theta equal to 1 minus sin squared theta இந்த plus sin squared இங்க போகும்போது minus sin squared ஆகும் அப்ப a இருந்தா என்ன போடுவேன் a போடுவேன் b இருந்தா b போடுவேன் இப்ப கணக்கு செய்யலாமா equal to sin squared a into 1 minus sin squared b நிறைய பேர் a போட்டுருவாங்க இங்க என்ன இருக்கு b இருக்கு அப்ப b னு போடணும் புரியுது அடிக்கண்ணே அப்படி தெரியலனா இங்க போட்டுக்கோங்க இந்த தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம் b divided by cos squared a into cos squared b minus sin squared b into cos squared a வா அப்ப b என்னவா மாத்திரலாம் a வா மாத்திரலாம் அப்ப 1 minus sin squared a divided by கொஞ்சம் புரிதலுக்காக மாத்தியே எழுதிக்கிறேன் cos squared a into cos squared b இப்ப என்ன இருக்கு இது பொதுவா இருக்கா எப்படி நான் சொல்லி கொடுத்துக்கறேனா என்னன்னு சொல்லி கொடுத்துக்கேன் 3/5 plus 2/5 அப்ப எப்படி எழுதுவோம் 3 கூட்டல் 2 divided by 5 பொதுவா இருக்குது இல்லையா டினாமினேட்டர் சேமா இருக்கும்போது எடுப்போம் fraction addition படிச்சிருக்கோமா இல்லையா பின்ன கூட்டல் பகுதிகள் ஒரே மாதிரியா இருக்குமோ இப்படி அதே தான் இங்க வேற ஒண்ணும் கிடையாது இங்க என்ன எழுதிக்கிறோம் cos squared a into cos squared b பொதுவா எழுதிக்கிறோம் ரெண்டுக்கும் இப்ப இங்க என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுங்க sin a பெருக்கியே எழுதலாட்டி கண்ணு ஆனா கொஞ்சம் தப்பு பண்ணிருவீங்க ஏன்னா இங்க மைனஸ் வர்றதுனால அதனால மைனஸ் sin squared b into 1 minus sin squared a அதனால இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு கொஞ்சம் எழுதிக்கோங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனி sin a into 1 sin a பெருக்கல் 1 அப்ப இங்க என்ன வரும் sin a அடுத்தது minus sin a into sin squared b ஐயோ சாரி சாரி இங்க squared sin squared a into sin squared b
right? Sin squared A into 1 sin squared A. அடுத்து என்னது? Sin squared A into sin squared B. அடுத்து கவனி, minus ஓட பெருக்கிறோம். Minus into plus minus. Sin squared B into 1 sin squared B. Right? Minus into minus plus. அப்பே என்ன வரு? Sin squared B into sin squared A. Sin squared B into sin squared A. Divided by, இங்கு என்ன இருக்கு? Cos squared A into cos squared B. சரியாடாக்கண்ணா, இந்தத்தில் squared போடாமுட்டும் squared போட்டுக்கும். இது நல்ல புரிஞ்சுதா புரியில்லை. இதுக்கு தெரியில்லைனா இந்த, இது சொல்லிக்குட்டேன் யாவருக்கா, minus minus plus. Minus into minus plus. Plus into minus minus. அனால் இந்த பொம்ம போட்டு செய்சுக்கும். அடுத்து இதில் எது cancel ஆகும் அப்படின்றத பார்க்கும். இதில் எது வந்து cancel ஆகுனா, minus sin squared A into sin squared B. இதிலியும் பார், plus sin squared A into sin squared B. அப்பு இதில் என்று cancel ஆயிடுமா? ஆகுமா, ஆகாதா. அப்பு மீது என்ன இருக்கு நமக்கு? Sin squared A minus sin squared B. Divided by cos squared A into cos squared B. equal to என்னது? RHS, hence proved. புரியுதடிக்கன்ன, இந்த ஒரு எடந்தான் கரட்டன் யாவுக்குச்சுக்கும். இது குட செஞ்சிருவீங்க நீங்க. இந்த cos squared B in terms of sineல குடுக்கும். புரியுதா, cos squared Bல sine வர்ற மாறி எழுதுனாதா, இந்த கணக்க proceed பண்ண முடியும் தெரிஞ்சிட்டா, அழாட்டா கடகடன் செஞ்சிருவேன். அதை மறி இங்க குரிய தப்பு பண்ணாம் multiply பண்ணும். வேறு ஒன்றும் கிடையாது இந்த கணக்கில். சரியா?